திலீப் குமாராக பிறந்து தற்போது ஏஆர் ரகுமனாக இருக்கும் இசையமைப்பாளர் தனது மதம் மாற்றத்திற்கு காரணம் என்ன என்பது குறித்து மனம் திறந்து பேசியுள்ளார். திலீப் குமார் என்ற இந்துவாக பிறந்த இசைப்புயல் ஏஆர் ரகுமான் தான் இஸ்லாம் மதத்திற்கு மாறியது ஏன் என்பது குறித்து பல வருடங்களுக்கு முன்பு கூறிய பேட்டி ஒன்று தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. அதாவது 1992 மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான ரோஜா படத்தின் மூலம் இந்திய அளவில் பிரபலமான இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமான் தொடர்ந்து தனது இசையால் பல வெற்றி படங்களை கொடுத்துள்ளார். கடந்த ஆண்டு வெளியான பொன்னியின் செல்வன், 10 தல, சமீபத்தில் வெளியான மாமன்னன் உள்ளிட்ட பல படங்களுக்கு இசையமைத்துள்ள ஏஆர் ரகுமான் இந்தியா சார்பில் 2 ஆஸ்கார் விருதுகளை வாங்கிய முதல் இந்தியர் என்ற பெருமை பெற்றுள்ளார். 1967 இந்துவாக பிறந்து திலீப்குமார் என்ற பெயரில் வளர்ந்த இவர் கடந்த 1980 இஸ்லாமிய நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டு தன்னை இஸ்லாமிய மதத்திற்கு அர்ப்பணித்து கொண்டு பெயரை ஏஆர் ரகுமான் என்று மாற்றிக்கொண்டார். இது தொடர்பாக கடந்த 2000 பிபிசியில் கரண் பருடன் நடைபெற்ற போட்டியின் போது, இந்த ஆன்மீக பாதை எங்களுக்கு அமைதியை கொடுத்தது என்றுதான் இஸ்லாத்தை தழுவியதாக காரணத்தை கூறியுள்ளார். எனது அப்பா இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு ஒரு ரூபி அவருக்கு சிகிச்சை அளித்து வந்தார். 7-8 பிறகு நாங்கள் அவரை மீண்டும் சந்தித்தோம். அப்போதுதான் எங்களுக்கு அமைதியை கொடுத்த மற்றொரு ஆன்மீக பாதையை அவர் காட்டினார். அதே சமயம் அப்போது வளர்ந்து வந்த ரகுமான் தனது தாய் இந்துவாக இருந்தாலும் தனது வீட்டில் எப்போதும் மற்ற மதங்களின் புகைப்படங்களையும் வைத்திருந்தார். நான் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றி வந்தாலும் எனது அம்மா இந்து மதத்தை பின்பற்றி வந்தார். அவர் எப்போதும் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டிருப்பவர். நாங்கள் வளர்ந்த அபியுல்லா சாலையின் வீட்டில் சுவர்களில் இந்து மத படங்களுடன் அன்னை மரியாள், இயேசுவை தன் கரங்களில் தாங்கியிருக்கும் படமும், மக்கா மற்றும் மதினாவின் புனித தலங்களின் புகைப்படமும் இருந்தது என்று கூறியுள்ளார். நம்பிக்கையில் ஏற்படும் மாற்றம் மற்றவர்களுடனான உறவை பாதிக்காதா என்ற கேள்விக்கு பதிலளித்த ரகுமான், எங்களை சுற்றியிருந்த யாரும் உண்மையில் இது பற்றி கவலைப்படவில்லை. நாங்கள் இசை கலைஞர்களாக இருந்ததால் எங்களுக்கு அதிக சமூக சுதந்திரமும் இருந்தது. இதனால் எங்களுக்கு பெரிதாக எந்த பாதிப்பும் இல்லை என்றும், அதே சமயம் நான் ஒரு இஸ்லாமிய மதத்திற்கு மாறியிருந்தாலும் என் பெயரை நான் விரும்பவே இல்லை. மாபெரும் நடிகர் திலீப் குமாருக்கு அவமரியாதை செய்யும் வகையில் இருக்கும் என்பதால் அந்த பெயருக்கு என் உருவம் பொருந்தவில்லை, அதனால் மாற்றிவிட்டேன் என்று கூறியுள்ளார். அதேபோல் ஒரு இந்து ஜோதிடர்தான் எனக்கு ரகுமான் என்ற பெயரை வைத்தார். தனது மதமாற்றத்திற்கு பிறகு எனது குடும்பத்தினர் தங்கையின் ஜாதகத்துடன் ஜோதிடரிடம் எடுத்து சென்றபோது எனது பெயரை மாற்றும்படி கேட்டேன். அப்போது ஜோதிடர் அப்துல் ரகுமான் மற்றும் அப்துல் ரஹீம் ஆகிய பெயர்களை சொன்னார். இதில் ரகுமான் என்ற பெயர் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஒரு இந்து ஜோதிடர்தான் எனக்கு முஸ்லிம் பெயரை கொடுத்தார் என்று அவர் நினைவு கூர்ந்தார். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யவும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.